Hi, ellarku vanakkam. Good to see you all. So the main reason in the video na vandu ungalkaga live varanum appdi yosichathu vandu nariya per enkitta vandu neenga big boss pathi avlo kelvinga ketitirukkeenga and ellarkume thani thaniya message enala adikka mudiyala like oruthangalukku reply panna innoruthangalukku reply pannala na oru mari thappa aidum adanal ellarume inga meet panni unga questions ellathukku na answer pannalam appdinu solittu. Hi, 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 ellarkum vanakkam, vanakkam, vanakkam. Thanks for joining in. Thank you so much. Thank you. So, yes, enoda big boss experience vandu romba nalla irundhuchu. Big boss la yara romba miss pandringa? Actually, na romba yariyum miss pannala. Ena family, close friends e vandu ellarum vittittu naala da anga big boss ke naanga ponom. அண்ட் பெருசா மிஸ் பண்றேன் அப்படின்னு டெஃபினட்டா சொல்ல முடியாது. ஏன்னா வெளியே வந்து டெஃபினட்டா எல்லாரையும் நான் மீட் தான் பண்ண போறேன். ஸோ ஓகே, ஆக்சுவலா அவங்க கேட்டிருக்காங்க வெளியே வந்து இந்த ஷோ பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒருத்தங்க. நான் வந்து நான் நிஜமாவே சொல்றேன், ஃபியூ எபிசோட்ஸ் வந்து நான் வந்ததே வந்து எங்க அம்மா சும்மா ரெக்கார்ட் பண்ணி வச்சது மாத்திரம் தான் நான் பாத்திருக்கேன். இப்போ வந்து நான் அந்த ப்ரோமோ எல்லாம் ரொம்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்களா அதெல்லாம் மாத்திரம் தான் நான் கொஞ்சம் பார்த்தேன். பட் ஷோவை நான் கம்ப்ளீட்டா பாக்கல வந்துட்டு. எனக்கு நிஜமாவே வந்து இவ்வளோ ஒரு சப்போர்ட் நீங்க எல்லாம் கொடுத்ததுக்கு ரொம்ப பெரிய நன்றி தான் சொல்லிக்கணும். அண்ட் யூ கைஸ் ஆர் சோ கைண்ட் அண்ட் ஐ லவ் யூ ஆல். சீக்கிரம் வெளியே வந்தது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சீக்கிரம் வெளியே வந்தது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினைச்சிருக்காங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சோ மச் ஃபார் கன்சர்ன். பிக் பாஸ் வந்து உண்மையா போய்யா? உண்மைதாங்க. நீங்க வேற எவ்வளவு கஷ்டப்பட்டோம் நாங்க அங்க இருந்து. டெஃபினட்டா பிக் பாஸ் வந்து உண்மைதான். எதுவுமே வந்து ஸ்கிரிப்டட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எதுவுமே எங்ககிட்ட இப்படி பண்ண அப்படி பண்ணலாம் சொல்ல மாட்டாங்க. ஆனா அவங்க டாஸ்க் மூலியமா வந்து பண்றது எல்லாமே வந்து சண்டை வர மாதிரியே டாஸ்க் எல்லாம் பார்த்து அந்த டீம் வந்து எங்களுக்கு கொடுத்துரும். சோ எஸ் எனக்கு ஜனனி பிடிக்கும் தான். அவளை விஷ பாட்டில் கூப்பிடுறது எல்லாருமே வந்து விளையாட்டுக்கு தான் கூப்பிடுறாங்க. இன்ஃபேக்ட் எனக்கு கூட தான் நிறைய எனக்கு பேர்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து விளையாட்டுக்கு தான் அங்கே பண்றது. ஐ டோன்ட் திங்க் நிஜமாவே வந்துட்டு அந்த ஒரு அவங்கள மீன் பண்ணி விஷ பாட்டில்னு கூப்பிடுறாங்க. இல்லை, வைல்ட் கார்டு என்ட்ரி தெரியலேங்க. எனக்கு வந்து கொஞ்சம் இந்த சண்டெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. அண்ட் கூப்பிட்டாங்கன்னா ப்ராபப்ளி தெரியலங்க, பயமா இருக்கு போறதுக்கு. போகணும்னு ஆசை இருக்கு ஆனா பயமும் இருக்கு. ஸோ ஐ டோன்ட் நோ. ஃபேக் இன் பிக் பாஸ் எல்லாருமே ஃபேக்லாம் கிடையாதுங்க. இன்ஃபேக்ட் இப்போ நீங்க போற சண்டையை பார்த்து அவங்க ஃபேக்னு நீங்க உங்களால சொல்ல முடியுமா இப்போ சொல்லுங்களேன் நீங்களே. அண்ட் ஐ திங்க் தே ஜஸ்ட் பீங் தம் செல்ஸ் அண்ட் அவங்களுக்கு கோவம் தான் காமிச்சிடுறாங்க. வாட் எவர் இட் இஸ் பின்னாடி பேசுறதுல இருந்து எல்லாமே வெளிப்படையெல்லாம் இப்போ நடக்க ஆரம்பிச்சிச்சு. இனிஷியலா வேணா நிறைய பேர் ஃபேக்கா இருந்திருக்கலாம். ஐயோ இல்லைங்க, நான் சொன்ன மாதிரி ரெண்டு நாள் என்னால் தூங்கவே முடியல. கண்டினியூஸாக அங்கே அந்த டைம் இன்டர்வியூஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னால் அது டெஃபினட்டாக தூங்கவே முடியல. ஆக்சுவலாக நேற்று தான் ஒழுங்காக நான் ஓரளவுக்கு தூங்கினேன். நான் சூப்பராக இருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி. ஸோ நைஸ் ஆஃப் யூ ஆல். வைஷ்ணவி இஸ் இன் சீக்ரெட் ரூம். வாட் டு யூ திங்க் அபவுட் இட்? நல்ல விஷயம்தான். வைஷ்ணவி வந்து வெளியேருந்து பார்க்கறதுக்கு வந்து எல்லாரும் எப்படி எப்படி இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்புறம் பேசுறாங்க ஷீஸ் இன்னசென்ட். எஸ் வைஷ்ணவி வந்து புறம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர், அதுதான் அவளோட எல்லாருக்குமே அந்த ஒப்பீனியன் இருந்துச்சு. பட் ஐ பர்சனலி திங்க் அவளுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அப்போ அந்த டைம் போய் பேசி முடிச்சிடணும். அதை தவிர அவள் மனசுல வச்சுக்கிட்டு ஒரு கிரட்ஜோ எதுவுமே பண்ண மாட்டான். அவள் ஆக்சுவலா ஒரு நைஸ் பர்சன் தான். டிஸ்டன்ட். எனக்கு ரித்விகா ரொம்ப பிடிக்குங்க. ஐ திங்க் ஷீஸ் அ வெரி ஜெனுவன் பர்சன். அண்ட் இப்போ ஸ்லோவாக அவளும் வந்துட்டு நிறைய டாஸ்க்லாம் நல்லா பண்ணுறா. எனக்கு அவளை ஜென்ரலாகவே பிடிக்கும். யூ ஸ்ட்ராங் கண்டெஸ்டன்ட் ஃபீலிங் பேட் யூ கேம் அவுட் சூன். ப்ளீஸ் ரொம்ப ஃபீலே பண்ணாதீங்க. நான் வெளியே வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் நிஜமாவே அங்கே இருந்துதான் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து என்னால் தாங்கிக்க முடியுமா தெரியல. டெய்லி நான் அலறது வேணா பார்த்துருப்பீங்க. அதுக்கு நான் இங்கேயே சந்தோஷமா வெளியே இருப்பேங்க. அக்கா நீங்க போனதில்ல, இந்த பிக் பாஸ் பார்க்கவே பிடிக்கல. அச்சோ சோ ஸ்வீட். ஐஸ்வர்யா பிஹேவியர் பத்தி என்ன நினைக்கிறீங்க? லாஸ்ட் ப்ரோமோல இருந்து அவ ஏன் இப்படி பிஹேவ் பண்றான்னு நானும் ரொம்ப யோசிக்கிறேன். ஆக்சுவலா நான் இருந்த டைம் வரைக்கும் நான் அவளை வந்துட்டு ஏ பெசாம வாய் மூடிட்டு கொஞ்சம் கேளு ஆயிஷ் அப்படின்னு சொன்னா ஓரளவுக்கு கேட்டுப்பா. இப்போ ஐ டோன்ட் நோ வை அவ ஏன் இந்த மாதிரி ரொம்ப கோவமா பிஹேவ் பண்றான்னு எனக்கு புரியல. நடுவில் அவளை ராணி ராணின்னு வேற கூப்பிட்டு இருந்தாங்க. ப்ராபப்ளி இது டாஸ்கா கூட இருக்கலாம், எனக்கு என்னன்னு தெரியல. மறுபடியும் பார்க்க. எஸ் நான் சொன்ன மாதிரி ஐ திங்க் ரித்விகாவை எனக்கு பிடிக்குது. ஸோ ப்ராபப்ளி அவ வின் பண்ணால் நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன்.
what do you think about Balaji Anna and Aishu? Balaji Anna, adu actually and the konjam dhaan na paatha, I think Balaji Anna edho thappa edho vaarthai use pannirundha Aishu ku pidikala nu edho behave pannitunda. But yen kuppa thotti varaikkum ponaanu enakku sathiyama theriyala. Edha innikku dhaan indha episode la dhaan varum nu nenikiren. Paathu namma la appo dhaan puriyum namma ellarkume. பிகாஸ்ல பார்ஷாலிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? டெஃபினட்டா பார்ஷாலிட்டி இருக்கலாம். ஏன்னா நான் என்ன வந்து அவங்க நாமினேட் பண்ண ரீசன் வந்துட்டு கரெக்டா இருக்கலாம். பட் மத்தவங்களும் தப்பு பண்ணும் போது அவங்க வந்துட்டு வார்னிங்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. பட் எனக்குன்னு வரும்போது அவங்க கொடுக்கல. ப்ராபப்ளி அவங்க அந்த ஷோக்கு பெட்டரா இருந்திருக்கலாம், அதனால பார்ஷாலிட்டி பாத்திருக்கலாம். வாட் அபவுட் மும்தாஸ்? மும்தாஸ் வந்து ஆக்சுவலா ரொம்ப கேரிங்கான பர்சன்ங்க, அண்ட் அவங்களுக்கு கோவமும் வரும். ஸோ எல்லாருக்குமே எல்லா கேரக்டர்ஸ் இருக்கும், எனக்கும் கோவம் வரும். ஜஸ்ட் பிகாஸ் நான் வந்து பிக் பாஸ்ல காமிக்கல அப்படின்றனால எனக்கு நான் வந்து மத தெரிசா இல்லை. நான் வந்து ரொம்ப அப்படியே அப்படி நினைச்சிடாதீங்க நீங்க. பட் மும்தாஸ்க்கு வந்து நல்லாவே கோவம் வரும், அவங்க கொஞ்சம் ஆடமெண்ட் ஒரு சில விஷயத்துல. பட் அதர்வைஸ் ஷீஸ் அ பியூட்டிஃபுல் பர்சன். டேனி, டேனி பத்தியா? டேனி வந்துட்டு நான் நிறைய இஸ் அ குட் ஃப்ரெண்ட். நான் நிறைய வந்து டேனி கிட்ட பேசியிருக்கோம், பிக்பாஸ் விஷயமா இருக்கட்டும் இல்லை வெளி விஷயமா இருக்கட்டும். நிறைய ஒரு வெளியே போய் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற விஷயத்துல வந்து அவன் ரொம்ப அவனோட தாட்ஸ் எல்லாம் அதுலயே இருக்கும். அண்ட் ஐ அப்ரிஷியேட் ஹிம் ஃபார் தட். நோ, ஐ டோன்ட் திங்க் ஐஸ்வர்யா இஸ் பிஹேவிங் லைக் அவ எப்படி பிஹேவ் பண்றாலோ அது டேனினாலேயோ யாசிகானாலேயோ டெஃபினட்டா கிடையாது. அவ ஏன் அப்படி பிஹேவ் பண்றான்னு சத்தியமா தெரியல. பட் ஒரு ஆள் சொல்லி அவ பண்றாளான்னு எனக்கு டவுட் தான். சென்ட்ராயன் எப்படியாக்கா? சென்ட்ராயன் வந்து ஆக்சுவலா ரொம்ப வெகுலி தான். அண்ட் எனக்கு வந்து சென்ட்ராயன் ஆக்சுவலா ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட வந்துட்டு நான் ஒரே ஒரு விஷயம் வந்து எல்லாருமே வீட்டுல சொல்லிட்டு இருக்கிறது அவர் வந்து நடிக்கிறாரு நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. பட் நான் போய் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட, ஆனா நீங்க இன்னசென்டா இருக்கீங்கன்னா இருந்துருங்க, இல்ல நீங்க இன்னசென்ட் இல்லைன்னா அதையும் காமிச்சிருங்க அப்படின்னு நான் அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன். பட் அதர்வைஸ் இஸ் அ நைஸ் பர்சன். தேங்க்யூ சோ மச், லவ் யூ டு. சித்தப்பா பத்தி சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ மை குட்டி சார்மி ஜனனி. சித்தப்பா, சித்தப்பா வந்துட்டு ஆக்சுவலா ரொம்ப நல்ல மனுஷரா. அந்த மாதிரி ஒரு வீட்டுல வந்து ஒரு பெரியவர் இருக்கிறது ரொம்ப வேண்டிய விஷயம்தான். பட் அவர் வந்து எல்லார்கிட்டையும் போய் ஒழுங்கா லைக் ரொம்ப பேசி நான் பார்த்தது இல்லை. என்கிட்ட பேசுவாரு ரொம்ப ரேரா தான், ஒரு ஒருத்தங்கிட்டதான் பேசுவாரு அவரு. அண்ட் இந்த பொண்ணுக்கு கூட நான் தப்பு பண்ணும்போது பண்றாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது நான் அவர்கிட்ட அதுதான் சொன்னேன், நீங்க போய் சொல்லிருக்கீங்களா, சொல்லிட்டு அவங்க கேட்காம இருந்திருக்காங்களான்னு நான் கேட்டிருக்கேன். ஸோ சித்தப்பா பத்தி அதர்வைஸ் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். மகாத் கேரக்டர் வந்து ஆக்சுவலா எனக்கு மகாத் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆஸ் அ ஃப்ரெண்ட் இஸ் அ பியூட்டிஃபுல் பர்சன். ஃப்ரெண்டுக்காக உயிரே கொடுப்பாங்க அவன். ஆக்சுவலா அதாவது கோவம் வந்துச்சுன்னா மாத்திரம்தான் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த டைமே அவன் வந்து ரியாக்ட் பண்ணிடணும், அவன் கத்திடணும், எது வேணுமோ பண்ணுவான். பட் ஹீஸ் நாட் அ பேட் பர்சன். சீக்கிரமா வைல்ட் கார்டா? ஐயோ, ஜனனி எப்படி? ஜனனி வந்து என்கிட்ட நான் இருந்த வரைக்கும் என்கிட்ட என்னைக்குமே யார பத்தியும் தப்பா வந்து பேசினது இல்லை. ஸோ அது வந்து நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஏன்னா இந்த வீட்டுல வந்து முக்காவாசி பேர் எல்லாத்த பத்தியும் பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. பட் அந்த டைம்ல இவ பேசினதே இல்லை. இன்ஃபேக்ட் நாங்க அவ்வளவு க்ளோஸா நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்ட போது கூட ஒருத்தங்களை பத்தி நாங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே கிடையாது. அந்த கான்வர்சேஷன் எங்களுக்குள்ள வந்தது இல்லை. ஸோ ஐ ரியலி லைக் ஃபார் தட். ஜனனிலாம் வந்து கூப்பிட்டு சி என்ன ப்ராப்ளம்னா, அந்த ஷோ வந்து காமிக்கிறது வந்து அந்த சண்டை போடுற டைம் மாத்திரம் தான் காமிப்பாங்க, தவிர நாங்க அதுக்கப்புறம் போய் பேசுறதெல்லாம் வந்து காமிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த மெயினா நடக்கிற விஷயம் மாத்திரம் தான் அந்த 1 hour காமிச்சு முடிக்க முடியும். சோ நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, நாங்க பின்னாடி அதுக்கு முடிச்சிட்ட அப்புறம் நாங்க போய் பேசுவோம், மகாத் நீ பண்ணது தப்பு, ஏன் இப்படி பண்ண அப்படின்றத நாங்க டெஃபினட்டா போய் பேசியிருக்கோம். பாலாஜி அண்ணா பேசுறது ஏன் அது போட்டிருக்காங்க. சோ ப்ராபப்ளி இப்படி இருக்கனால நீங்க வந்து மகாத்துக்கு யாரும் அட்வைஸ் பண்ணல அப்படின்றத நீங்க நினைச்சிருக்கலாம். பட் டெஃபினட்டா எல்லாருமே அட்வைஸ் தான் பண்ணிருக்கோம். அட்லீஸ்ட் பீப்புள் அவன் நல்லதுக்கு அவனுக்கு நல்லது நினைக்கிறவங்க அத்தனை பேரும் அவங்ககிட்ட போய் பேசியிருக்கோம். ஃபீலிங் வென் யூ என்டர் பிக் பாஸ் ஷோ? பிக் பாஸ் ஷோ நான் என்டர் பண்ணும்போது ரொம்ப பயந்தேங்க, வேற லெவல் பயம் எனக்கு. நிஜமாவே சொல்றேன், எந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும் இதுவா இருக்கட்டும் எதுக்குமே நான் இந்த லெவல் பயந்தது இல்லை. எல்லாத்துக்குமே ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும், பட் இது வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. லிட்ரலா வந்து ஒரு 16 வந்து எப்படி இருப்பாங்கன்னே தெரியாம போறோம். அந்த வீட்டுக்குள்ளேயே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி தாட் இருக்கும் போது, அதுவும் ப்ரீவியஸ் சீசன்ல நடந்த நிறைய பிரச்சனைங்க எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோமா. ஸோ அதனால ஒரு பயத்தோட தான் நான் உள்ள போனேன். பட் உள்ள போகும்போதே நிறைய ஜோக் எல்லாம் சொல்லி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் அப்படியே செட்டில் ஆயிடுச்சு. ஐஸ்வர்யா அண்ட் யஷிகா பண்றது கரெக்டா? ஆக்சுவலா வந்து நான் இருந்த வரைக்குமே வந்து நான் சொல்லியிருக்கேன் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு.
பட் அது வந்து தப்பு தப்பு தான் டெஃபினட்டா பட் நம்மளால சொல்ல மாத்திரம் தான் முடியும் ஸோ அதனால ஐ டிட் மை பார்ட் நல்லவங்க எல்லாம் வெளியே போறாங்க அது ஓட்டிங்ல ஏதாவது பண்றாங்களா ஓட்டிங்ல பண்றாங்களான்னு தெரியாது பட் இப்போ என்ன வந்துட்டு நாமினேட் பண்ணது நான் அது ஒரு ரீசன் சொல்லுவேன் ஏன்னா மத்தவங்களுக்குலாம் வார்னிங் கொடுத்த மாதிரி நான் வந்து ஒரு டாஸ்க் ஒழுங்கா பண்ணது போது எனக்கு வந்து வார்னிங் கொடுக்கல ஸோ என்ன டைரக்ட் நாமினேஷன் பண்ணது ப்ராபப்ளி வந்து நான் ஒழுங்கா டிஆர்பி கொடுக்குற மாதிரியோ நடந்துக்கலையோ ஏதோ அதனால என்ன பண்ணாங்க ஸோ அதுதான் நான் சொல்லி கொடுக்குறேன் நல்ல வேலை பிக் பாஸ் வீட்டு விட்டு வந்துட்டீங்க ஆமாங்க நன்றி நீங்க தான் வந்துட்டு கரெக்டா புரிஞ்சிருக்கீங்க பிக் பாஸ் வீட்டு விட்டு வெளியே வந்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலா பாலாஜி ஆனா ஃபேக்கா இல்லையா இது வந்து ரொம்ப ஒரு பெரிய I'll tell you பாலாஜி அண்ணா வந்து எப்படின்னா ஏதாவது ஒன்னு சொல்லணும்னா மூஞ்சிக்கு நேரம் போய் சொல்ல மாட்டாரு இன்னொருத்தவங்களை வச்சு சொல்லுவாரு பட் பிடிக்கலன்ற போது இப்ப கமல் சார் எல்லாம் கேட்கும் போது ஆனஸ்டா பதிலும் சொல்லியிருக்காரு சோ அது ஃபேக்னு சொல்ல முடியாது பட் ஒரு ப்ராப்ளம்னா நான் என்ன சொல்வேன்னா அவருக்கு பிடிக்கலன்னா ஸ்ட்ரெயிட்டா போய் பேசு அது அந்த விஷயம் தான் எனக்கு அவர்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம் பட் ஃபேக்னு தோணல மும்தாஸ் பத்தி என்ன சொன்னீங்களா மும்தாஸ் வந்து ரொம்ப கேரிங்கான பர்சன் அப்படின்னு பட் அவங்களுக்கு ரொம்ப ஆடமெண்ட்டும் கூட அவங்க ரொம்ப அடம்பிடிப்பாங்க எனக்கு இது வேணும்னா இது வேணும் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க என்னன்னா ஃபேக் ஆர் நாட் சென்ட்ரா நானா ஃபேக்லாம் கிடையாது ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நான் வெளியே வர வரைக்கும் அவரோட கோவத்தெல்லாம் நான் வந்து அவ்வளோவா பாக்காதனாலதான் அவர் வந்து கொஞ்சம் ஃபேக் அப்படின்னு யோசிச்சேன் ஏன்னா அவருக்கு கோவம் வரும்னு தெரியும் எல்லாருக்குமே அங்க இருக்கவங்களே வந்துட்டு அவருக்கு வெளியே ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க சோ அவங்க சொன்னதுபடி வந்துட்டு சென்ட்ரா நானா ரொம்ப கோவப்படுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இப்போ நீங்க ஃபியூ டேஸா பாத்தீங்கன்னா நிறைய சண்டெல்லாம் போட்டுட்டு தான் இருக்காரு அண்ட் ஐ திங்க் ஹீ இஸ் பீயிங் ஹிம்செல்ஃப் எஸ் பிக் பாஸ்னாலதான் என்ன வந்து எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு Yes, I was one really happy that I was part of Big Boss. Inna ella experience ume vandu nalladho ketadho Big Boss has done good things for me. Thank you so much. Thank you for being kind. Big Boss paaka poringala illinga? Vendan nu nenikiren. Yes. So thank you all. Sun Singhara. definitely. Okay. எனக்கு லாஸ்டா ஹாய் சொல்லுங்க அக்கா சுரேந்தர் ஹாய் மெசேஜ் இட்செல்ஃப் அது உங்க மெசேஜ் நான் பார்த்துட்டேன் அது சொல்லுங்க அது எஸ் ஹாய் ஹாய் டு யூ தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ ஹாய் 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 ஸ்டெஃப் ஹாய் Okay, thank you so much for all the love. உங்க கூட ஒரு செல்ஃபி டெஃபினட்டா வெளியே மீட் பண்ணோம்னா 100% நான் உங்களுக்கு வந்துட்டு செல்ஃபி எல்லாம் கொடுப்பேங்க எப்போ சூப்பர் சிங்கர் வருவீங்க தெரியலையே அவங்க கூப்பிடும் போது போயிடலாம் ஹம்சினி ஓகே சோ தேங்க்யூ சோ மச் ஃபார் ஆல் த லவ் நான் ரொம்ப நேரம் லைவ் உங்க கூட நான் பேசிட்டேன்னு நினைக்கிறேன் போரும் அடிச்சிருக்கலாம்னு தெரியல பட் தேங்க்யூ சோ மச் ஃபார் ஆல் த லவ் தேங்க்ஸ் ஃபார் ஆல் த மெசேஜஸ் அண்ட் நிறைய மெசேஜஸ் வந்துட்டே இருக்கு எனக்கு அதுக்கு ரிப்ளையும் பண்ண முடியல அண்ட் அதுக்கு நிச்சயமா ரொம்ப ரொம்ப பெரிய சாரி கோச்சுக்காதீங்க பட் ஐ வில் மேக் ஷுர் ஈச் அண்ட் எவ்ரி மெசேஜ் இஸ் ரெட் நிச்சயமா அதை நான் படிச்சே தீர்வேன் எல்லா மெசேஜஸும் தேங்க்யூ சோ மச் அண்ட் கீப் ஷோயிங் மீ யுவர் லவ் அண்ட் நிறைய கேள்விக்கு இப்ப என்னால பதிலே சொல்ல முடியல நிறைய பேருக்கு வந்து நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க பட் எல்லா கேள்விக்கும் என்னால பதில் சொல்ல முடியல சோ டெஃபினட்டா இன் ஃபியூ டேஸ்ல திருப்பியும் நான் வந்து லைவ் வரேன் ஸோ அங்கே வந்துட்டு உங்களோட கேள்விங்களை கேட்கலாம் அண்ட் see you all. Love you, love you, love you guys.